Hi friends, welcome to Annam's Recipes. எல்லாரும் என்னுடைய கிச்சன் டூர் போடுங்க, பூஜா ரூம் ஆர்கனைசேஷன் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால நான் இன்னைக்கு என்னுடைய பூஜா கபோர்ட் எப்படி ஆர்கனைஸ்டா வச்சிருக்கேன் அப்படிங்கறத காமிக்கிறேன். என்கிட்ட பூஜா ரூம் இல்ல, கபோர்டு தான் இருக்கு. இந்த மாதிரி கபோர்டு வச்சிருக்கேன். இதுல வந்து மேல சாமி வச்சிருக்கேன், கீழே வந்து சாமிக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். இந்த கபோர்ட்ல பாதிய வந்து பெல் மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், மணிகள் எல்லாம். இப்ப எப்படி இருக்குங்கறத பாக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு தட்டு போட்டிருக்கேன். இந்த தட்டுல வந்து நான் கிரானைட் தான் போட்டிருக்கேன். ஏன்னா மத்த இதெல்லாம் போட்டோம்னா நமக்கு சாமிக்கு எண்ணெய் எல்லாம் ஊத்தி நம்ம சாமி கும்பிடுறோம், சிந்துது இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அழுக்காயிடும். அதனால இந்த மாதிரி கிரானைட் போட்டுக்கிட்டோம்னா நம்ம வந்து நல்லா சோப்பு போட்டு கூட எடுத்துட்டு கிளீன் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி நான் சுத்தி இருக்க இந்த சவர் எல்லாம் கூட நான் கிரானைட்டு தான் போட்டிருக்கேன். எல்லாமே கிரானைட் தான். ஏன்னா நான் பழைய வீடுகள்ல எல்லாம் என்ன பண்ணிருக்கேன்னா, விளக்கு ஏத்தரிச்ச அது போய் அப்படியே இந்த இடத்துல எல்லாம் கருப்பாயிடும். சாமிக்கு நம்ம பூ வைக்கிறோம் இல்லையா, இது கூட அங்க மார்க் மாதிரி விழுந்துரும். அதுக்காக நான் இந்த மாதிரி கிரானைட் போட சொல்லி போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வந்து டாஞ்சூர் பெயிண்டிங் சாமி. நான் இந்த புது வீட்டுக்காக இந்த சாமி எல்லாம் வாங்கினேன். இது வந்து விநாயகர், இது வந்து கஜலட்சுமி, இது சரஸ்வதி, இது வந்து காமாட்சி மேல. இது வந்து நானே டாஞ்சூர் பெயிண்டிங்ல பண்ணினது. இது வந்து எங்க குலதெய்வமான பிள்ளையார்பட்டி பிள்ளையார். எங்க செட்டியார்களுக்கு எல்லாருக்குமே முழு முதற் கடவுள் இவர் தான். அப்புறம் இது வந்து பெருமாள், இங்க வந்து முருகன். இதுல வந்து என்ன இந்த மாலைன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நாங்க கதிர்காமம் போறச்ச அங்க வந்து முருகன் கிட்ட இருந்து நாங்க அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வந்த மாலை. இது பின்னாடி மயிலிறகு வச்சிருக்கேன். அப்புறம் இங்க வந்து ஒரு காமாட்சி விளக்கு வச்சிருக்கேன். இது இத வந்து எங்க சாமி ரூம் வந்து ஈஸ்ட் ஃபேசிங் தான் இருக்கு, அதனால நான் இந்த ஓரத்துல விளக்கு வச்சிருக்கேன். ஏன்னா நடுவில் வச்சோன்னா நம்ம கும்பிடுச்ச டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால இங்கே வச்சுருக்கேன். இது வந்து சாய்பாபா, என்னுடைய இஷ்ட தெய்வம். இவர் வந்து நான் ஷிரடியில் வாங்கிட்டு வந்தது. இவருக்கு வியாழக்கிழமை வந்து நான் அபிஷேகம்லாம் பண்ணுவேன். இந்த பூவெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் பூத்தது தான். இந்த சங்கு பூ, இந்த அடுக்கு மல்லி எல்லாம் சாமந்தி மத்திரம்தான் நான் கடையில் வாங்கினது. மற்ற இங்கே சாமிக்கு வச்சுருக்க செம்பருத்தி எல்லாமே எங்கள் வீட்டில் பூத்தது. இது வந்து மரகதலிங்கம். இது வந்து எங்க ஹஸ்பண்ட் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை எல்லாம் இதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு இதுக்கு வந்து இந்த மாதிரி சங்குப்பூ ரொம்ப விசேஷம், அதனாலதான் இந்த சங்குப்பூ செடியை நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அதுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக நான் இங்க வந்து இந்த பிளேட்ல வச்சுதான் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த செம்புல நான் தண்ணி எடுத்துக்குவாங்க, இதுல வந்து பால் வச்சிருவோம். இதை வந்து அபிஷேகம் முடிஞ்சதும் கழுவிட்டு இந்த மாதிரி வச்சிருவேன். அப்புறம் இங்கே என்ன இருக்குன்னா ஸ்படிக மாலை. இது வந்து நாங்கள் இப்போ சமீபத்தில் காசிக்கு போயிருந்தோம், அப்போ வந்து இந்த ஸ்படிக மாலை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதான், அதனால எங்கள் ஹஸ்பண்ட் இதை கட்டாயம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இதை போட்டுக்கிட்டு நம்ம பூஜை பண்ணோம்னா ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியதும் மட்டும் இல்லாமல் ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லதான். அப்புறம் இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா வலம்புரி சங்கு. இது வந்து எங்கள் அம்மா ராமேஸ்வரம் போகிறச்சு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இதுவும் வச்சு பூஜை பண்ணோன்னா ரொம்ப விசேஷம். இதோட நான் கொஞ்சம் ருத்ராட்சமூனும் வச்சுருக்கேன். இதை வந்து சிவன் முன்னாடி வச்சுருக்கேன். அப்புறம் நெய்வேத்தியமாக இந்த காசிலெல்லாம் விற்கும் இல்லையா, இந்த சீனி இது, அதை வச்சு சாமிக்கு நான் நெய்வேத்தியம் பண்ணுவேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு தட்டு ஃபுல்லும் சொல்லிட்டேன். அடுத்தது இந்த கீழ்த்தட்டை பார்க்கலாம். இப்ப ரெண்டாவது தட்டுல என்னென்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இதுலயும் வந்து நான் முதல்ல கும்பிட்ட விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, முருகன், பெருமாள். நாங்க வந்து டாஞ்சூர் பெயிண்டிங் வாங்க போறச்ச இந்த சாமியை வச்சுட்டு அதை வைக்கலாம்னு நினைச்சோம். அவர் சொன்னாரு, நீங்க வந்து ரொம்ப நாளா கும்பிட்ட சாமி, அதனால அதுக்கு ரொம்ப பவர் அதிகமா இருக்கும், அதையும் வச்சு கும்பிடுங்க, இப்ப வாங்குறதையும் வச்சுக்கங்கன்னு சொன்னாரு. அதனால நாங்க இந்த கீழ்த்தட்டுல நாங்க முதல்ல கும்பிட்ட இந்த சாமியை வச்சிருக்கேன். அப்புறம் இதுல வந்து செம்பருத்தி பூ, இது வந்து எங்க வீட்டுல பூத்தது தான். அப்புறம் இங்க பார்த்தா ராமர் சீதை பட்டாபிஷேகம் வச்சிருக்கேன். இந்த இடத்துல இந்த சாமிக்கு தேவையான பொருட்கள் வைக்க ஒரு கூடை வச்சிருக்கேன்.
இதுல வந்து எண்ணெய் வச்சிருக்கேன். விளக்குக்கெல்லாம் ஊத்துவோம் இல்லையா, அந்த எண்ணெய் வாங்கி இந்த டப்பர் வேர் 1 லிட்டர் கண்டெய்னர்ல ஊத்தி வச்சிருக்கேன். அப்புறம் தீப்பெட்டி, அப்புறம் மணி, இது வந்து சூடம் காமிக்கிறதுக்கு. இது வந்து சூடம், சூடம் வாங்கி இந்த டப்பால போட்டு மூடி வச்சிருக்கேன். அப்புறம் பக்கத்துல வெங்கலத்துல விபூதி குங்குமத்துக்கு இதுல குங்குமம் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து விபூதி போட்டு இங்க பக்கத்துல வச்சிருக்கேன். அப்புறம் இந்த தட்டுல வந்து பசு வச்சிருக்கேன், மாடும் கண்ணும். இதுவும் வந்து வீட்டுல வச்சு கும்பிட்டா ரொம்ப நல்லது, அதனால இது வந்து நான் காசியில வாங்கிட்டு வந்த மாடும் கண்ணும். இது வந்து நான் பிள்ளையார்பட்டி போன போது அங்க வாங்கிட்டு வந்தது. அப்புறம் இந்த பிளேட்ல பார்த்தா இப்ப காசியில நான் வாங்கிட்டு வந்த அன்னபூரணி. அன்னபூரணி வந்து எப்பவுமே அரிசியில தான் வைக்கணும், அதனால அரிசியில வச்சிருக்கேன். அப்புறம் இதுல இது வந்து படி, இதுலயும் வந்து நம்ம அரிசி வச்சிருக்கேன். ஏன்னா வந்து நமக்கு சாமிக்கிட்ட அரிசி வச்சு கும்பிட்டா நமக்கு வந்து சுபிட்சமா நம்ம எப்பவுமே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த அரிசி வச்சிருக்கேன். இது வந்து வெள்ளி, இந்த வெள்ளிப்படி கடைகள்ல கிடைக்குது, வாங்கி இதுல வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து பாண்டிச்சேரி மதர், அவங்களையும் நான் ரொம்ப நல்லா கும்பிடுவேன். என் பையனுக்கு கூட அவங்க நினைவாதான் அரவிந்த்னு பேர் வச்சிருக்கேன். அப்புறம் இங்க இருக்கிறது வந்து லக்ஷ்மி, அதாவது குபேரலக்ஷ்மி. இது வந்து வடக்கு பார்த்து தான் இருக்கணுங்கிறதுக்காக நான் என்னோட வீட்லேயே இந்த வடக்கு பார்த்து இந்த லக்ஷ்மி வச்சிருக்கேன். அதுக்கு வந்து இது குபேர விளக்கு, இந்த விளக்கு வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இது வந்து ஏற்றி வச்சு வச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து குபேர பூஜை, இன்னொரு வீடியோவில் நான் எப்படி கும்பிடுறதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இவர் வந்து குபேரர், அதாவது சைனீஸ் ஹாப்பி மேன்னு சொல்கிறோம் இல்லையா அவர். இவரை வந்து நான் அவல், கீழ் அவல் போட்டு கீழே அவல் போட்டு அதுக்கு மேலே இவரை வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரு ஏதோ டானிஷ்கில் நான் சீட்டு இது பண்ணும்போது கொடுத்தாங்க இந்த விளக்கு, அதில் வந்து நான் லக்ஷ்மியை வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து காசு, இதில் வந்து ஒரு பக்கம் லக்ஷ்மிக்கையும் இன்னொரு பக்கம் தாமரையும் இருக்கும், அதனால இது லக்ஷ்மி கிட்டே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த டப்பாவில் பார்த்தா 108 தாமரைப்பூ வச்சுருக்கேன், லக்ஷ்மியும் தாமரைப்பூவும் போட்டது. இது நான் குபேர பூஜை பண்ணுறச்ச இந்த இதை வந்து யூஸ் பண்ணுவேன். இன்னொரு வீடியோவில் நான் இந்த பூஜை எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறச்ச இதுக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் இது வந்து குபேர விளக்கு, இந்த விளக்கில் நடுவில் திரி போட்டு இது ஏற்றணும். இது வந்து இன்னும் பச்சை கலரில் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப விசேஷம், ஏன்னா குபேர பூஜைக்கே பச்சை கலரில் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மேலே வந்து நான் இந்த மாதிரி மணி வாங்கி மாட்டியிருக்கேன். இது வந்து கொண்டப்பள்ளி டாய்ஸ்னு விற்குது இல்லையா, அந்த இதில் நான் வாங்கினேன். இது வந்து நல்ல வெஜிடபிள் கலர்ஸ் போட்டது, அழகாக இருந்தது. இதை வாங்கி ஆணி அடித்து நான் இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு. இது வந்து கஜலட்சுமி விளக்கு, ஒரு தட்டு வச்சு அது மேலே வச்சிருக்கேன், எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும்னு. அப்படி வச்சும் கூட சில சமயம் இந்த தரையிலெல்லாம் வடிஞ்சிருது, அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு பிளைவுட் வந்து வச்சிருக்கேன், வச்சு அது மேலே வச்சிருக்கேன். எண்ணெய் வந்தாலும் நம்ம அதை வந்து தொடச்சிக்கலாம். இது வந்து திரியை வந்து இப்படி தூண்டி விடுறது. இது கோவில் கடைகள்லையெல்லாம் வெங்கலத்துலேயும் கிடைக்குது, காப்பர்லேயும் கிடைக்குது. இது வந்து எவர் சில்வர் கடையில் நான் வாங்கி வச்சிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாமி முன்னாடி இந்த வெங்கல ஒரு பாத்திரம், ஏதோ உருளி எதுனாலும் பரவாயில்ல, என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பவுல் இருந்தது. இதுவும் நான் காசியில் வாங்கினேன். இதில் வந்து தண்ணி ஊற்றி இதை நந்தியாவட்ட போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் எங்கள் வீட்டில் பூத்தது. இந்த சங்குப்பூவும் எங்கள் வீட்டில் பூத்தது தான். ஏன்னா இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தோன்னா இதை பார்க்குறச்சியே நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது. அதுவோடு இல்லாமல் பூ வந்து ரொம்ப நேரம் நல்லாயிருக்கும். நம்ம சும்மா வச்சோன்னா சீக்கிரமே வாடி போயிடும், இதில் வச்சோன்னா ஒரு 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். அதுவே எனக்கு வந்து மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், உடனே காயாமல் இருக்கேன்னு. இந்த மாதிரியும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து குபேர பூஜை பண்ணுறச்ச இந்த மாதிரி கோலம் போடணும், நம்பர்ஸ் போட்டு. இது வந்து அப்படியே ஒரு பிளேட்லேயே இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால நான் இதையே அப்படியே வச்சுக்குவேன். வச்சுட்டு இதில் 9 கட்டத்துக்கும் 9 காயின், இந்த மாதிரி பூ போட்ட காயின் வச்சுருக்கேன், 5 ரூபா காயின். இதை வச்சுட்டு இதில் பூ வைக்கிறதுக்காக வெள்ளியில் தாமரைப்பூ,
அது வாங்கி வச்சுருக்கேன். 9 பூ வாங்கினேன், நான் வாஷ் பண்ணுறச்சு ஒன்று தொலைஞ்சி போச்சு, அதனால 8 பூ வச்சுருக்கேன். நம்ம வந்து நெஜ பூ இருந்தாலும் காயினுக்கு வந்து வச்சுக்கலாம், இல்லாத சமயத்தில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூவை நான் வாங்கினேன். இப்போ நான் இது எங்கள் ஹாலில் ஒரு இடம் இந்த மாதிரி இருக்குது, இதில் வந்து இந்த சாய்பாபாவை நான் வச்சுருக்கேன். இந்த சாய்பாபா வந்து நான் மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் இருக்கு இல்லையா, அங்கே வாங்கி ஒரு நவராத்திரி சமயத்தில் வாங்கினேன். வாங்கி அந்த விஜயதசமி அன்னைக்கு அங்கேயே வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்த சாய்பாபா இவர். இவருக்கு அங்கேருந்து வறட்சியே இந்த ட்ரெஸ்ஸு போட்டு அவங்க கோவில்லையே கொடுத்ததுனால இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு வச்சுருப்பேன். இதை வந்து கொஞ்ச நாளைக்கு அழுக்காயிடுச்சுன்னா அப்புறம் துவைச்சிட்டு இதை போட்டுக்குவேன். இவருக்கு வந்து செம்பருத்தி பூ, எங்கள் வீட்டில் பூத்த பூலாம் வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் நான் வந்து காசு இவருக்கு வேண்டிட்டு வைப்பேன். நான் என்ன நடக்கணும் அப்படின்னாலும் இந்த பாபா கிட்ட நான் வந்து வேண்டிக்குவேன். வேண்டிட்டு வச்சு இதெல்லாம் சேர்த்து வச்சு ஷிரடி போகிறச்ச கொண்டு போய் கொடுப்பேன், இல்லாட்டா இங்கே மயிலாப்பூர் போகிறோம் இல்லையா அங்கே போகிறச்ச கொடுத்துருவேன். இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். இது வந்து போரோசில் லேம்ப்பு, நம்ம ஹாலில் இருக்கிறதுங்கிறதுனால ஃபேன் போட்டால் கூட இந்த விளக்கு வந்து அப்படியே எரியும். எனக்கு வந்து இந்த பாபா, நான் கோவிலுக்கு போகலைங்கிற குறையை தீர்க்கறதுக்கே இந்த பாபா வச்சுருக்கேன். இவரையே வந்து நான் வந்து கும்பிட்டுக்குவேன். இன்றைக்கி என்னோட சாமி ரூமு எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்கிறத பார்த்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.